मैक्स रिलेशन्स एंड फंक्शंस एक्सरसाइज 1.5 फिफ्थ सम सिक्स्थ सम सेवन्थ सम कंटिन्यूसा पाक पोरों इप्पो फिफ्थ सम एन्ना कुडुत्तिरुक्कांगना एफ ऑफ एक्स वन वैल्यू जी ऑफ एक्स वन वैल्यू कुडुत्तिट्टु रेंज ऑफ एफ कॉम्पोजिट जी एंड जी कॉम्पोजिट एफ केक्कुरांगा नार्मला नम्म एफ कॉम्पोजिट जी कॉम्पोजिट एफ पण्रदु एफ ऑफ एक्स वैल्यू जी ऑफ एक्स वैल्यू गिवन एडुत्तिट्टु एफ कॉम्पोजिट जी ऑफ एक्स इज ईक्वल टू कॉम्पोजिट रिमूव पण्णिट्टु एन्ना पोडुरोम ब्रैकेट पोडुरोम देन जी ऑफ एक्स वैल्यू एन्ना कुडुत्तिरुंदांगा एक्स स्क्वायर इत फुल्ला एक्स नु एडुत्तिट्टु पोय एफ ऑफ एक्स ल एन्ना पण्ण पोरोम रीप्लेस पण्ण पोरोम सो इंगे 2 एक्स कु बदला एक्स स्क्वायर प्लस 1 ओकेवा அவ்வளவுதான் இத ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி எழுதிடலாம் அடுத்து ஜி காம்போசிட் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆன்சர் கிடைக்குதோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிற இந்த ஜி இந்த எக்ஸ் பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஸோ 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும் இதை ஃபுல்லாக எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ அதை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் இல்லை அப்படியே வச்சுட்டு கூட ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி இஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஜி காம்போசிட் எஃப்ஸ்னு ஆன்சர் எழுதுனா போதும் வேற எதையும் நீ பார்த்து குழப்பிக்க வேண்டாம் ஓகேவா நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் போலாம் சிக்ஸ்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த காம்போசிட் ரிமூவ் பண்ணிட்டு என்ன போட்டுக்கோ பெரிய ப்ராக்கெட் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்களோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ரைட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சோன்னா நார்மலாக எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1னு போடுறோம் அதுக்கு பதிலாக எக்ஸ் பிளேஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருந்ததோ அதை ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டு இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் ஏ பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 அதாவது 2 டைம்ஸ் ஏ பின்னு மீனிங் ஓகேவா இந்த மைனஸ் 1 இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிடும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் 4 2 எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சராக இருக்கும் ஸோ எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு எடுத்து எழுதிட வேண்டிதான் அடுத்தது இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா 3 டைம்ஸ் காம்போசிட் கொடுத்தா என்ன பண்ணுறது சேம் எஃப்கே ஃபஸ்ட் காம்போசிட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதுகிறோம் இப்போ இதை ஃபுல்லாக என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்னு வச்சுட்டு இந்த காம்போசிட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம் ஓகேவா இல்லை நம்ம லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி அதே வேல்யூ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணனாலும் பண்ணலாம் பட் இந்த சம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் இருக்குது உனக்கு கொஸ்டின் பேப்பரில் இதை மட்டும் 2 மார்க் கொடுத்தா என்ன பண்ண முடியும் நீ தானே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஸோ நீ என்ன பண்ணுறனா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த 1 அதில் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் சரியா இப்போ திரும்ப இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சு அகைன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் ஏன்னா 3 டைம்ஸ் காம்போசிட் எடுக்கிறோம் நம்ம ஸோ அப்போ இது ஃபுல்லாக ரைட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1னு ஃபார்முலா போட்டு இதை ஏ இதை ஃபுல்லாக ஏ வச்சுக்கிறோம் இதை ஃபுல்லாக பி வச்சுக்கிறோம் இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஏ பிளேஸில் இருக்கிற எக்ஸ் பவர் 4 பி பிளேஸில் இருக்கிற 2 எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா இந்த மைனஸ் 1 இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் 4 2 சார் 8 வந்துடும் இங்கே ஒரு 4 வந்துடும் இதுக்கும் இந்த ஸ்கொயர் காமனுங்கிறதுனால 4 போட்டிருக்கோம் இந்த 2 2 4 இங்கே ஒரு 4 டைம்ஸ் இங்கே ஒரு 2 டைம்ஸ்க்குன்னா பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் என்ன ஆயிரும் ஆட் பண்ணி எக்ஸ் பவர் 6னு வந்துடும் இந்த மைனஸ் 1 அவ்வளோதான் ஓகேவா இப்போது செவன்த்து சம் பார்க்கலாம் இதை நீ சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா ஆர்டரில் எழுதுனா எக்ஸ் பவர் 8 ஃபஸ்ட் டைம் எழுதி அப்புறம் 6 அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1னு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் சரியாமா அடுத்தது அரேஞ்ச் பண்ணி எஃப் காம்போசிட் காம்போசிட் எஃப் காம்போசிட்னு 3 டைம்ஸ் ஃபங்க்ஷன் எழுதி அந்த வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன் அடுத்தது செவன்த்து சம் பார்க்குறோம் செவன்த்து சம் என்னென்னா ஒரு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பவர் 5 ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பவர் 4னும் கொடுத்துட்டு டு செக் என்ன செய்ய சொல்கிறாங்க எஃப்பும் ஜியும் 1-1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க அதாவது எஃப்பும் ஜியும் 1-1 ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப் காம்போசிட் ஜியும் 1-1 ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப்பும் ஜியும் 1-1 ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எஃப் காம்போசிட் ஜி வந்து 1-1 ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க அதுதான் இஃப் கண்டிஷனாக எடுத்து கொடுத்துட்டு தென் கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்க்கணும் ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுவோம் நார்மல் காம்போசிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோமோ அதே தான்
இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், ஜி ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் ஃபோர்னு கிவனில் இருக்குது. இதை ஃபுல்லாக எக்ஸ்னு எடுத்துட்டு அதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் ஃபைவ், ஸோ எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் பவர் ஃபோர் இருந்தது ஃபைவ்னு போட்டோன்னா டுவெண்ட்டின்னு கிடைக்கும். இப்போ பவர் டுவெண்ட்டி வந்து என்ன நம்பராக இருக்குது நமக்கு, ஈவன் நம்பராக இருக்குதா. ஈவன் நம்பராக இருந்ததுன்னா எனி டூ வேல்யூ எடுத்துக்கிறோம், ஒன் ஆர் மைனஸ் ஒன், ரெண்டையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வேல்யூவையும் எடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப் காம்போசிட் ஜியில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி பார்த்தோன்னா ஈவன் நம்பராக இருக்கிறதுனால வேல்யூ சேமாக இருக்கும் இல்லையா. அந்த சேம் இமேஜ் அஸ் ஒன்னுங்கிறதுனால இது வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது, ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. வேறு வேறு நம்பர்ஸ் கிடச்சா தானே நமக்கு வந்து இமேஜ் கிடச்சா தானே ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்கே வந்து ரெண்டு வேல்யூ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஒன்னும் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் மைனஸ் ஒன்னு இந்த ரெண்டுக்குமே சேம் இமேஜ் கிடச்சதுனால இந்த எஃப் காம்போசிட் ஜி வந்து நாட் அ ஒன் ஒன் ஃபங்க்ஷன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம், செவன்த்து சம் சேர்த்த மாதிரி ஒரே இதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எயித்து சம் பார்க்கலாம், அப்புறமா நைன்த்து டென்த்து பார்க்கலாம். ஓகேவா?